இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதே நாங்க தானே. என்னென்ன ஜாமா எவ்வளவு இருக்கு, எத்தனை கிலோ அதுல இருக்கு, எல்லா டீடைலும் வந்துடும். அதை பார்த்துட்டு போயிட்டு வாங்க, எவனும் கொள்ளடிக்க முடியாது. இப்படியே இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கையில பிடிச்சிட்டு போனாங்கன்னா, இப்படியே வந்து இந்துக்களை கொள்ற வேலையை தொடர்ந்தாங்கன்னா, இந்து பயங்கரவாதம் உண்டாவது எவ்வளவு தடுக்க. அதாவது இந்த இட மிஷின்ல நியூட்ரல்ல போட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு கொள்ளையடிக்கிறது, இல்ல பாத்திரத்தை அழுத்தி பிடிச்சி கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் பல காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப் என்ன ஆப், அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான்டா அந்த கொள்ளையை நடக்குது. பாய் பாய், எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாரு நம்ம வந்ததுனால. பாய், நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருது பாய், நம்ம உங்க வாக்குகள்லாம் சிந்தாம செதறாம நமக்கு வந்துடணும் சரிங்களா? ஏன்னா இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதே நாங்க தானே. நாங்க இனிமே சொல்றேன் இனிமே. ஆமா பாய், ரொம்பலையா நேத்து கூட சட்டமன்றத்துல பாத்தீங்களா, இஸ்லாமிய விடு கைதிகளை விடுதலை பண்ணணும்னு ஃபயரா பேசுனே. பத்து வருஷமா நான் கீச்சிட்டு இருந்தீங்களா அப்போ? புரியல எனக்கு. விடுங்க விடுங்க, உண்மையிலேயே உங்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக போராடுற நாங்க தான். அந்த சிஐஏவெல்லாம் வந்து நான் கடுமையா எதிர்த்தங்க. ஆமா, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுங்க. இது என்ன தெரியுமா காரணம், அப்ப நாங்க கூட்டணியில இருந்தால அந்த பூ கட்சி அவங்க அந்த கூட்டணி தர்மங்க, கூட்டணி தர்மம் ஒரு விசுவாசம், ஒரு அடிபிச்சு அடிமனே ஒரு இது இதுங்க, அது அந்த இது அன்பு. அந்த அதனால நாங்க வந்து வேற வழி இல்லாம சிஏக்கு அப்ப வந்து ஒப்புதல் கொடுத்துட்டோம். கூட்டணி தர்மத்துக்காக நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை கொல்ல சொல்லுவாங்க, கொல்லிடுங்க, ரசம் குடிக்க சொல்லுவாங்க, கொடுத்துருங்க, தமிழ்நாட தார வாத்து கொடுத்துருங்க. இஸ்லாமியர்களை இனி வரக்கூடிய காலங்கள்ல பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆளு நான் தான். இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் பண்ண துரோகத்தெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க, இது என் வாயில படிச்ச செட்டாவா? நீனே படிச்சிரு, நீனே படி. குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் ஆதரவு, குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றும் போது அதுக்கு மறுப்பு, முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம்னு சொன்ன ஜெயலலிதாவோட வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை, முத்தலாக் தடை சட்டத்துக்கு மக்களவையில் ஆதரவு மாநிலங்களவையில் எதிர்ப்புன்னு இரட்டை வேடம், குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கு பதிவு தடியடி, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய என்னுடைய ஆட்சி. அதில் அப்புறம் பேசுகிறேன், இது அப்போ நடந்ததெல்லாம் விட்டுருங்க, அரசியலில் மாற்றம் வரும், மாற்றம் ஒன்றே மாறாது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் சொத்து, இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் வந்து அவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள் நாங்கள் தான். நல்லா நல்லா பாதுகாக்கிறீங்க, நல்லா பாதுகாக்கிறீங்க, பாருங்க நீ பாதுகாக்கிறத பாருங்களேன், உங்கள் ஆள் தான் பாருங்களேன். தீவிரவாதி உலக நாட்டிலேயே தீவிரவாதி யாரான முஸ்லீமா இருப்பான், அமெரிக்காவில குண்டு அடிக்குதான். நம்ம இந்தியாவில பார்லிமெண்ட், நம்ம பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி 300 பேர் சேர்த்தான். சூப்பரா பாதுகாக்கிறீங்க, தீவிரவாதிங்க, சூப்பரா பாதுகாக்கிறீங்க. எந்த மாவட்டம் இப்படியே இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கையில பிடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா, இப்படியே வந்து இந்துக்களை கொல்ற வேலையை தொடர்ந்தாங்கன்னா, இந்து பயங்கரவாதம் உண்டாவதை எவனும் தடுக்கவே முடியாது. இந்து தீவிரவாதம் உருவாவதை தடுக்க முடியாதுன்னு ஒரு அமைச்சர் நீங்க பேசுறது ஆரோக்கியமான போக்கா? நல்லா இருக்கியா? அதிகாரத்துல இருக்கும் போது கண்டத பக்கி வச்சு இப்ப அவங்க தம்பி விடுங்க, தம்பி ஓட்டை போடுங்க, நம்ம அதுக்கப்புறம் பாருங்க மாற்றத்தை. இந்த மாதிரிலாம் நீங்க பேசுவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு ஓட்டு போடணும். ஆளுங்கட்சி மேல அதிருப்தியில இருக்கோம், அதனால அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்லாம் இல்லை, அவங்களுக்குன்னா ஓட்டு போட மாட்டோம், ஆனால் அதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு நினைக்காதீங்க, ஒத்த ஓட்டு விடுவாது. கிளம்புங்க கிளம்புங்க. ஓட்டை எல்லா திட்டமும் பாலா போச்சு, வந்துட்டாங்க ஓட்டுக்கு.
என்னென்ன வாங்கணும்? அரிசி, பருப்பு, எண்ணெய், பருப்பு, ஜீனி எல்லாமே போட்டுரு. எல்லாமே இருக்குமாப்ல, நீ நாளைக்கு வா. நாளைக்கு வா, நான் எல்லாமே எடுத்து வைக்கிறேன். மாப்பிள எதுவுமே இல்லை மாப்பிள கடையில. இந்த அரசாங்கம் தரமாட்டுறாங்க மாப்பிள. நான் எவ்வளவுதான் சண்டை போடுற ஊர் மக்களுக்கு கொடுக்கணும். நாளைக்கு வா, வாங்கி வச்சிடறேன். இவருக்கு மட்டும் என்னத்தை விடு வந்துடும். அதை பார்த்துட்டு போயிட்டு வாங்க, எவனும் கொள்ளடிக்க முடியாது. அதுக்கு மேலே எதாவது பண்ணானே நம்ம பார்த்துப்போம். ஆப்பிளே நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்கன்றேன் நான். எப்படி எப்படி கொள்ளடிக்க பார்க்குறேன் நான். அதாவது இந்த இடம் மிஷினில் நியூட்ரலில் போட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு கொள்ளையடிக்கிறது, இல்லை பாத்திரத்தையே அழுத்தி பிடிச்சி கொள்ளையடிக்கிறது, அதெல்லாம் பலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப் என்ன ஆப், அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான்டா அந்த கொள்ளையை நடக்குது. அறிவுரை கொடுக்குறோம் அறிவுரு. பட் எங்கள் மாடல்லாம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. மாப்பிள நாளைக்கு வா, ரெண்டு மூட்டை எக்ஸ்ட்ரா தரேன். நீ போ, வீடியோ எடுக்கிற போ. வீடியோ போடுறேன்.